ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பினை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது, ரொக்கம் எவ்வளவு, மளிகை பொருட்கள் தொகுப்பு என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசுக்காக பொருட்களை ரேஷன் கடைகள் வாயிலாக வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் பொங்கலுக்கு தேவையான ரொக்கம் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கியுள்ளது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருமான வரி செலுத்துவோர் மற்றும் அரசு வேலையில் இருக்கிறவங்க, ப்ளஸ் சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருட்கள் இல்லாத அட்டை வச்சிருப்பவங்களுக்கெல்லாம் இந்த 1000 ரூபாயானது கிடைக்காது. மற்றவர்களுக்கு இந்த 1000 ரூபாயும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் இருக்கிறவங்க கரெக்டாக போய் வாங்கிக்கோங்க.